டோமோச்சான் இஸ் எ கேர்ள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2023 வந்து முடிஞ்ச அனிமேனு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 13 எபிசோடு கிட்ட இருக்கு. அண்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதோட மாங்கா சாப்டர் கேட்டிங்க அப்படின்னா அசந்துருவீங்க. கிட்டத்தட்ட 980 ஏதோ ஒரு சம்திங் வரும். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா 900 கிட்ட தொட்டுருச்சு. ஓகேவா, என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய சாப்டரா இது, அவ்வளோ பெரிய அனிமேவான்னு கேட்டீங்க அப்படின்னா வெல் இல்லை, பட் இதெல்லாமே பற்றி நம்ம லாஸ்ட்டில் பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டோமோச்சன் இஸ் எ கேர்ள் அந்த அனிமையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா. இதில் முக்கியம்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 4 கேரக்டர் காட்டுவாங்க. டோமோ, மிஸ்ஸு அண்ட் கேரல், ஜிஞ்சிரோ. இந்த 4 கேரக்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இந்த 4 கேரக்டர் மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸும் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 4 கேரக்டர் கொடுத்த இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சூப்பர் அப்படிங்கிற மீன்ஸ் பெருசாக இல்லை, பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குப்பா, டீசெண்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் கேரக்டர் டெப்த்துக்கிட்ட வந்தோம் அப்படின்னா அவங்க நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் கேரக்டர் டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குங்க. பெருசாக எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா ஒரு ரொமான்ஸ் அனிமே, கண்டிப்பாக ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறப்ப முக்காசி ரொமான்ஸ் அனிமே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு குரூப்பில் டூப்பு தான். அண்ட் இந்த அனிமே பார்த்தோம் அப்படின்னா ரொமான்ஸுங்கிறனால பெருசாக ரொமான்டிக் ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா வெல் பெருசாக இல்லை. அண்ட் அதே மட்டும் ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஓகேவா, முக்கியமாக பார்க்க போகிறது இந்த காமெடி தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா காமெடி தான் நம்மளை எங்கேஜிங்காகவும் வச்சிருக்கோம். அண்ட் இந்த அனிமே பொறுத்தவரை காமெடிக்கே அந்த பக்கமே போயிடாதீங்க. பிகாஸ் காமெடி போட்டு அவங்க உங்களுக்காக இருந்தாங்கடா காமெடி வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க காட்டவும் இல்லை, காமெடி போட்டு திணிக்கவும் இல்லை. அண்ட் காமெடி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க காமெடி எங்கேயுமே பண்ணலுங்க. இந்த கதையோட கதையாக போகிறப்ப நமக்கு அந்த மனசு அப்படியே பார்த்தோம் ஒரு ஃபன் கிடைக்குது. எப்படி சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன், அந்த 13 எபிசோடு பார்க்குறப்ப எந்த இடத்துல உங்களுக்கு போர் அடிக்காது, எந்த இடத்துலயுமே ஓட்ட தோணாது. அண்ட் அதே மட்டும் காமெடி இருக்காது, பட் உங்க மனசை பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஃபன்னை கிரியேட் பண்ணுது. பட் காமெடி தனியாக உழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி அப்படிங்கிறது எங்கேயுமே நான் பார்க்கல. சந்தோஷமான ஃபீலை கிரியேட் பண்ணுது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டோமோச்சன் பேர்ல இருக்கு, இஸ் எ கேர்ள்ன்ற மாட்டை வருது. மேல் மாட்டை இருக்கிறதுனால என்னென்ன பாதிப்பு வருது, சொசைட்டி அவளை எப்படி பாக்குது, அவ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றா, இந்த மாட்டை நினைச்சு இந்த அனிமைக்குள்ள போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ராப் அவுட். பிகாஸ் இந்த அனிமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாட்டை கிடையவே கிடையாது. டோமோச்சான் இஸ் எ கேர்ள் வித் ஜிஞ்சிரோ முடிஞ்சிச்சு. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இதோட பர்ஃபெக்ட் டைட்டில். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த அனிமே எந்த இடத்துலயுமே பார்த்தோம்னா பிகாஸ் எந்த இடத்துலயுமே இவ மேல் அதாவது கரெக்டே கிளாஸ்ல உமன்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்றான்னு சொல்லிட்டு மேல் கிளாஸ்ல போட்டுருவாங்க. ஓகேவா, இந்த மாட்டை சின்ன சின்ன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காட்டுறாங்களே தவிர இந்த சொசைட்டி பார்த்தோம் அப்படின்னா மேல் மாட்டை பாக்குது அதனால இவ இப்படி இருக்கா, எந்த இடத்துலயுமே அந்த மாட்டை ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அண்ட் ஜிஞ்சிரோ அவன் தான் பார்த்தோம் அப்படின்னா இவள் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றான். ஓகேவா, அதாவது எப்படி சொல்றது எனக்கு பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் வரப்புல அப்படியே பத்திட்டு எரியுதுங்க, சரியான ஒரு இது. எத்தனை பேர் ஒய்ஃப் லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. பிகாஸ் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதோட ஆங்கர் பாயிண்ட் அப்படி அப்படின்னா கோர் பாயிண்டாவே அந்த மிஸ்ஸு தான் இருக்காங்க. அவங்க செய்யற எல்லா விஷயமே சரி, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே டோமோச்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சுத்தமா பார்க்கவே மாட்டீங்க. அவ சின்ன பேர்ல இருந்து எப்படி வளர்ந்தா அப்படிங்கிறது ஓரளவுக்கு டோமோச்சனோட இதுல பார்த்தாலுமே நீங்க ஃபுல்லா அந்த ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்னா மிஸ்ஸுசோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா பார்க்கணும், பார்க்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கதையை அமைச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூட்ரல்ட்டு வருவோமா. நியூட்ரல் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸு தான். நான் முன்னாடியே சொன்ன மாட்டோம் இந்த கதையை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டோமோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்காம மிஸ்ஸுவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பீங்க, அந்த மாதிரி அந்த கதையுமே இருக்கும். ஓகேவா, ஸோ அது மட்டும் கிடையாது அவள் வர ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்த்தோம்னா நல்லாவே இருக்குங்க.
ஸ்டேஜில் ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்போ வந்து சிண்ட்ரலா கேரக்டருக்கு பார்த்தோம்னா பேர் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு எப்படி இவர் ரியாக்ட் பண்ணுறா அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து தப்பான டிசிஷனுக்கு போனேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு ஐடியா மட்டும் அவனுக்கு கொடுப்பா, பட் அது கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக மாறிடும். அந்த ஐடியா பண்ணுறப்ப எப்படி மாறாங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த கேரக்டர் டிஃபைனிங்கிறது அவளுக்கு மட்டும் தான் இருக்குது. அண்டு யா அதே பார்த்தோம்னா இதோட நியூட்ரலாகவும் வச்சுக்கலாம். அண்ட் மைனஸ் வருவோமா, ப்ளஸ் இருக்கே நியூட்ரல் இருக்குது, மைனஸ் இல்லாமல் போகவே போகாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மைனஸ்ன்றது இதோட காமெடி. என்ன ப்ரோ காமெடி நல்லா இருக்குன்னு ஏன் நான் சொன்னேன், பட் நான் முன்னாடியே சொன்னது தான் காமெடிங்க இல்லை, திணிக்காதது ஒரு வகையில் நல்ல விஷயம் தாங்க. என்னடா காமெடி காமெடி காமெடினு போட்டு திணிக்கிற நம்மள்ட்ட அதுக்குன்னு வைக்காமலேயாடா இருந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் அந்த ஃபன் ஃபீலிங் பார்த்தோம்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணதுனால போர் அடிக்காமல் போச்சு, பட் சிரிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டரோட டெப்த் டெவலப்மெண்ட்டில் சூப்பராக கை வச்ச இவங்க டெப்த்துகிட்ட சுத்தமாக கொட்டு விட்டாங்க. அதாவது டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்ப்பீங்க, ரெண்டாவது எபிசோட வேற மாட்டோம் டெவலப் பண்ணி அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். எபிசோட் டு எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேற லெவலில் போயிட்டு இருக்கும். ஆனால் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் அப்படியே இருக்கும். ஸோ டெப்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் வீக்காக தாங்க இருக்கு. அண்ட் என்ன ப்ரோ இது பெரிய குத்தமானு கேட்டிங்க அப்படின்னா யா இட்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா இட்ஸ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஓகேவா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் அண்ட் எமோஷனல் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நம்மகிட்ட கனெக்ட் ஆகலைங்க, அது வந்து பெரிய மைனஸ். ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஒரு என்கேஜிங்காக இருந்தாலுமே எமோஷனல் பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கணும். ஃபன் ஃபீலிங் மட்டும்தான் அதை தாண்டியது தவிர நீங்கள் ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு ஃபீலிங்கு போக மாட்டீங்க, போர் அடிக்குது அந்த ஒரு ஃபீலிங்கு போக மாட்டீங்க. பார்ப்பீங்க பார்ப்பீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோதான். அந்த மாதிரி எமோஷனல் கொடுத்து வச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தோம்னா காமெடியினால பெருசாக சந்தோஷப்படுறதோ அப்படி இல்லை அப்படின்னா அழுவுறதோ இவ்வளோ கஷ்டப்படுறாலே நினைக்கிறதோ எதுவுமே கிடையாது, ராவாக போகும். நெக்ஸ்ட் இதோட ப்ரொட்டாகனிஸ்ட் டோமோ. என்ன ப்ரோ அவளே குத்தமானு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த அனிமே நான் உள்ளார போனப்ப நான் நினச்சிட்டு போனது ரைட்டராக இந்த மாதிரி தான் காட்டுவாங்க, பட் அந்த பேருக்கு நீங்கள் பண்ணது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ரொமான்ஸுமே பார்த்தோம்னா பெருசாக அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகுது. லாஸ்ட் ரெண்டு எபிசோட் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொமான்ஸே கையில் எடுத்திருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதோட பேஸ் மட்டும் தான் மிச்சிருக்க 11 எபிசோட் போடுவாங்களே தவிர 12-13 மட்டும் தான் அவங்க ரொமான்ஸே கையில் எடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பிட் டூ லேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அது நல்லாவே இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, அதை நான் குறை சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் பிட் டூ லேட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரல். இந்த அனிமேல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 கேரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலாக 5வது ஒரு கேரக்டர் இருக்கு. அதுதான் பார்த்தோம் அப்படின்னா கேரலோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா ஸோ கேரலோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்து அவன் பேர் கூட எனக்கு சரியாக தெரிலங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவன் கேரக்டர் இருக்கும். பட் இட்ஸ் அ மெயின் கேரக்டர் மேலே தான் கொண்டு வராங்க. அதாவது எபிசோட் இடையில இடையில வந்துட்டு போவோம் அப்படி நல்ல சமூகம் செஞ்சுட்டு போயிடும் அப்படி, பட் பெருசாக அவங்க மனசில் நிற்க மாட்டான். நல்ல ஒரு கேரக்டர் இருப்பாரு தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம், ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேரக்டராக இருப்பான். பட் எனிவேஸ் டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேரல். கேரல் சொல்லி ஆகணும், ஏன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேரல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சின்ன சின்ன காமெடி அப்படி அதாவது அந்த சின்ன சின்ன சிரிப்பு அப்படிங்கிறது அந்த கேரல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மனசுலேயே வரும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க வாய் எப்படி சிரிக்க தோணும் அந்த வந்து பாகா பாகா அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். அண்டு யா அந்த மாதிரி சின்ன சின்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரியாக்ஷனே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த போட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ புலம்பிட்டு இருக்கா, நான் வந்து இதை போட்டதே இல்லை மண்டையில போடுவாங்களே ஸோ பே பண்ணி காட்டுறேன், ஸோ இதை நான் போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. அந்த இடத்துல வந்து இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா கம்மியும் கொடுத்துட்டு இருப்பா, எந்த இடத்துலையுமே பேச மாட்டா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா கேரளை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோன்ற தாட் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த அனிமையோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா காதலும் கமிட்டடு டோமோ கமிட்டடு சிங்கிள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கதறப்ப மிஸ்ஸு வந்து லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள்ரா அப்படிங்கிற மாதிரி இருப்பா. உண்மையை சொல்ல அப்படின்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாவே இந்த அனிமையில அது எனக்கு இருந்துச்சு, பிகாஸ் ஐ எம் சிங்கிள் டூ. ஓகேவா அதனால அண்ட் யா இந்த அனிமையை பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே நல்ல அனிமே. ஆக்சுவலாக நீங்க சொல்லணும் அப்படின்னா இப்போ போர் அடிக்குது அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து அனிமே ரீசெண்டாக பார்த்துட்டேன் ப்ரோ, எனக்கு அப்படியே மைண்ட் கொஞ்சம் பிளாங்காக இருக்கு. சொல்ல போனோம் அப்படின்னா நான் இருக்கிற எல்லா பெரிய அனிமையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சின்ன இருக்கட்டும் அண்ட் அவ லாஸ்ட்ல பார்த்தோம்னா ஐ லவ் யூ அந்த சொல்ற சீன் இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் அ கூசி பூம் சீன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா சொல்றப்ப ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் டெப்த் டெவலப்மெண்ட்டுங்கிறது சூப்பராக கொண்டு போவாங்க. ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா போட்டு தாலிக்காமல் சும்மா டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க, அது உண்மையிலே இந்த அனிமையில நான் மிஸ் பண்ணேன்.
அண்ட் யா அதான் சொல்ல வரேன். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிங்கிறப்ப நான் டெசர்ட் பிளானிங் சொல்லுவேன், ரீசெண்டா வந்ததுல ஓகேவா. சோ அந்த மட்டும் இந்த அனிமே எனக்கு இல்ல, ரெண்டுமே வேற வேறனு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே பார்த்தோம்னா ரொமான்ஸ் ஸ்டோரி தான், பட் ஸ்டில் இது பார்த்தோம்னா வேற வேற பிளாட் அப்படிங்கிறதுனால ரெண்டுதே கம்பேர் பண்ண தேவையில்லை. பட் இந்த அனிமையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்ல மாட்டேங்க, நீங்க போர் அடிக்குது, நான் இப்ப மைண்டே கொஞ்சம் பிளாங்கா இருக்கு, எந்த அனிமையை பாக்குதுன்னு தெரியல அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இந்த அனிமையை பார்த்தோம் அப்படின்னா 13 எபிசோடு, அண்ட் இதுல பார்த்தோம்னா 8 வால்யூம் இருக்கு. அந்த 8 வால்யூமே பார்த்தோம் பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டாங்க. இந்த அனிமையோட மாங்கால ஒவ்வொரு பேஜுமே ஒவ்வொரு சாப்டர் எடுத்து போட்டுருக்காங்க. பெருசா தான் வரும் மாங்கால சில சீன்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பட் எபிசோட் 13 பார்த்தோம்னா டப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அண்ட் சீசன் 2 வருமானு கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா, ஏன்னா ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எடுத்தா எடுக்கலாம் மேபி, யாருக்கு தெரியும். பட் மாங்கா க்ளோஸ், ஸோ அதனால பார்த்தோம்னா சீசன் 2 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதனாலே இந்த ஒரு அனிமே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக நிற்குது. அதாவது நீங்க டோக்கியோ ரிவெஞ்சர் எடுத்துகிற பார்த்தோம்னா அதுவுமே கண்டினியூஸ் தான். அது பார்த்தோம்னா சீக்கிரமா அதை பற்றி ரிவ்யூ போடுறேன் நான். அண்ட் பொருட்டோ ஸ்டில் நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம சொல்ல மாட்டோம் பொருட்டை நான் தொடவே இல்லை. அண்ட் இப்போதான் பார்த்தோம் அப்படினா ரெண்டு நாளாக வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பொருட்டை பார்த்தோம்னா என்னை தெரிஞ்சு நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டு முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, சரி நான் இந்த வீடியோ போகிறப்ப கண்டிப்பாக போட்டை முடிச்சிருப்பேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ கண்டிப்பாக வந்துடும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பொருட்டில் சின்ன சின்ன மிஸ்டேக் தான், அது எல்லாமே அந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்கிறது இட்ஸ் அ டைம் வொர்த் ஓகேவா. மற்றபடி பெருசாக சொல்கிறது தலைவி மிசஸ் யாரெல்லாம் வைப்லேஸ்ல சேர்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.